only creator who knows what is the life of a man after his death. God is expecting you and me also to be like Jesus. வசனங்களை உட்கொள்ளுங்க, வெள்ளசாலி ஆளுங்க, எல்லாம் உற்சாகப்படுங்க. Will compensate every trouble that you had undergone in the hands of the people. தேயு 15வது அதிகாரம் 30வது வசனம் 29:30-31. இயேசு அவிடம் விட்டு புறப்பட்டு கலிலேயா கடல் அருகே வந்து ஒரு மலையின் மேல் ஏறி அங்கே உட்கார். அப்பொழுது சப்பாணிகள், குருடர், ஊமையர், ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவினிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள். அவர்களை அவர் சொஸ்தப்படுத்தினார். ஊமையர் பேசுகிறதையும், ஊனர் சொஸ்தமடைகிறதையும், சப்பாணிகள் நடக்கிறதையும், குருடர் பார்க்கிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆண்டவர் 29வது வசனத்தில் அவர் கலிலேயா கடல் அருகே வந்து ஒரு மலையின் மேலே ஏறி உட்கார்ந்தார். அவர் பாட்டுக்கு சும்மா உட்கார்ந்துருக்கிறார். அவர் என்ன மைக்கை கூப்போட்டு இப்போ பிஏ சிஸ்டத்தை வச்சு எல்லாரையும் வாங்கடா வாங்கடா நான் கூப்பிட்டாரு, சப்பானிகள்லாம் வாங்க, குருடர்கள்லாம் வாங்க நான் கூப்பிட்டாரு, ஒன்றும் கூப்பிடல, பாட்டு உட்கார்ந்துருக்கார். ஆதியாகமம் 1:26. தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. போதும், நீங்க திருப்பி அந்த முதல் பகுதி மாத்திரம். பின்பு தேவன் நமது சாயல், எல்லாருமே பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும். போதும், மனுஷனை தான் சிருஷ்டிச்சிருக்கிறார், அது போதும். ஆனால் முக்கியமானது என்னென்னா, அந்த நமது சாயல், நமது ரூபம். இதை நிறைய நேரத்தில் வாசித்து அப்படியே போயிட்டோம். இதில் ஒரு ரகசியத்தை சொல்லித்தரேன், இன்னைக்கு பார்த்துக்கிட்டே இருங்க. ஸ்தோத்திரம். முதலாவது நமது சாயல். சாயல் அப்படின்னார். இந்த சாயல் எதை குறிக்கும்னா, த அவுட்வேர்ட் அப்பியரன்ஸை குறிக்குது. அவுட்வேர்ட் அப்பியரன்ஸ் பார்த்தா ஆண்டவர் மாதிரி இருக்கான் பார்க்கறதுக்கு. ரூபம்னு வருது பார்த்தீங்களா, அது இன்சைட். இவன் பகலில் குளிர்ச்சியான வேளையில் வரும்பொழுது இந்த ஆவி, இதுதான் ஆவி. ஸ்தோத்திரம். ஆத்மா சரீரம், இந்த ஆவியாக இருக்கிற மனுஷன் தேவன் கூப்பிடும்போது ரெஸ்பாண்ட் பண்ணான், எஸ் லார்ட் அப்படின்னா. அப்போ தேவன் கூப்பிடுகிற சத்தம் அவனுக்கு கேட்டது, ஈஸியாக கேட்டது. கத்திரமாய் படுத்துங்க, ரொம்ப ஈஸி. இன்று தேவ சத்தத்தை கேட்கறதுக்கு அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு கஷ்டப்படுறோம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு. அவ்வளவு ஈஸி, ஏன்னா சத்தியபரர், சத்தியமாக இருக்கிறவர், ஒளியாக இருக்கிறவர். மனுஷனுக்கு கர்த்தருடைய, மனுஷனுடைய அங்கே மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாக இருக்கிறது, லைட். ஹல்லேலூயா. அவர் லைட், இவரும் லைட். சொல்லுங்க, ஆண்டவர் ஒளி, மனுஷனும். ஏன்னா மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபம். ஹல்லேலூயா. ஆண்டவர் பேசுறது கஷ்டமான காரியம் இல்லை, ஆண்டவர் பேசும்போது புரிஞ்சுக்கிறது இவனுக்கு கஷ்டமான காரியமும் கிடையாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற வரைக்கும் இவன் ஒளியாக இருந்தான், பிரகாசித்து கொண்டிருந்தான். சாயல் பிளஸ் ரூபம். சொல்லுங்க, சாயல் தேவ சாயல், தேவ ரூபம். அழகாக சிருஷ்டித்தார். ஒரே மனுஷன்தான், ஆவி ஆத்மா சரீரம் ஆயிடுச்சு. ஆனால் என்னைக்கு பிசாசுடைய சத்தத்தை இவன் கேட்க ஆரம்பிச்சு தேவனுக்கு விரோதமாக ஒரு எதிர்த்து நின்று ரிபெல்லியன், இன்னைக்கு இதுதான் எங்கேயும் பார்க்கலாம். ரிபெல்லியன் குடும்பங்களில் பார்க்கலாம், ரிபெல்லியன் வேலை ஸ்தலங்களில் பார்க்கலாம், ரிபெல்லியன் சபைகளில் பார்க்கலாம், எந்த இடத்துலையும் ரிபெல்லியன் கவர்மெண்ட்டில் பார்க்கலாம், எல்லா இடம் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாத்துலேயும் ஒரு ரிபெல்லியன் பார்க்கலாம். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தாளந்துகள் உள்ள கிறிஸ்தவர்களாக இருக்கலாம். ஸ்தோத்திரம்.
நல்ல டேலண்ட் இருக்கும், நல்ல இதெல்லாம் இருக்கும், என்னென்னமோலாம் ஏகப்பட்ட காரியங்கள் மற்றவங்கள்ட்ட இல்லாததெல்லாம் நம்ம கையில் இருக்கும். ஆனால் அவங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு சம்மந்தமே கிடையாது, ஒரு ஐக்கியமே இருக்காது. இன்றைக்கி இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவத்தை விட்டு தான் நம்ம வெளியில் வரணும். பரிசுத்தம் 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 பரிசுத்தம், சிந்தையிலும் செயல்லையும் எது செஞ்சாலும், அதாவது பாவத்துக்கு விரோதமாக போராடுகிறதில் நீங்கள் ரத்தம் சிந்துகிற அளவுக்கு நீங்கள் இன்னும் வரவில்லையே. இன்னைக்கு அநேகருடைய ரகசிய பாவங்கள் எல்லாம் தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்கிறது, ஆனால் அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் தூரமாக இருக்கிறார்கள். 59:1-2 ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஏசாயா 59:1-2 நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாய் தெரிகிறது. உங்களை ரட்சிக்க கூடாதபடிக்கு என்னுடைய கரகம் கரம் என்ன செய்யல, என்னை குறுகி போனதில்லை. ஸ்தோத்திரம் கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவில்லை. 2வது வசனத்தின்படி பார்த்தால், உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகூடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஏன்னு கேட்டால், உன் கை உன் ரத்தம் உன்னுடைய கை எப்படி இருக்குது, உன் விரல்கள் எப்படி இருக்குது, ஏனென்றால் உங்கள் கைகள் ரத்தத்தாலும் உங்கள் விரல்கள் அக்கிரமத்தாலும் கரைபட்டிருக்கிறது, உங்கள் உதடுகள் பொய்யை பேசி உங்கள் நாவு நியாயக்கேட்டை வசனிக்கிறதுனா நம்முடைய கை கால்கள் நம்முடைய சோத்திரம் 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 உதடு நம்முடைய சகலமும் எல்லாவற்றையும் அப்சர்வ் பண்ணுகிற ஆண்டவர் ஒருவர் இருக்கிறார், எல்லாத்தையும் கவனிக்கிற ஆண்டவர் இருக்கிறார். கையில என்ன இருக்குது, உதடுல என்ன இருக்குது, பொய் இருக்குது, சோத்திரம் நியாயக்கேடு இருக்குது, இப்படி எல்லாம் பார்த்துட்டு இருக்கிற தேவன் பாருங்க, அவன் எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக மாறினான்னு சொன்னா, அவன் ஆவிக்குரிய மனுஷன் அல்ல, அவன் ஆத்மத்துக்குரிய மனுஷனும். இந்த ஆத்மாவும் சரீரமும் பிசாசின் ஆளுகைக்குள்ள வந்ததுனால இவனுடைய கைகள் ரத்தம், இவனுடைய உதடுல பொய் சோத்திரம், அப்புறம் அவனுடைய ரத்தம், அவனுடைய விரல்கள் என்ன செய்யுது, அக்கிரமத்தினால நிறைஞ்சிருக்குது. சோத்ரம் நாக்கு நியாய கேட்டு பேசுது. காரணம் என்ன, இவன் ஆவிக்குரிய மனுஷனாக இல்லாமல் மாம்சத்துக்குரிய மனுஷனாக இருந்து மாம்சத்தை பிசாசுக்கு ஒப்பு கொடுத்தபடினாலே, சோத்ரம் இவனுடைய ஆவியா அனலா இருக்கும் போது பிசாஸ் அவனை தொட முடியாது. அதான் வசனம் சொல்லுது, நீங்க ஆவியில் அனலா இருங்கள். எல்லாம் வசனம் இவ்வளவு தெளிவா இருக்குது பாருங்க. கர்த்தர் நீங்க மயப்படுத்துறது தான் தாமதம். ஆவில அனலா இருங்கள் கேட்டால், ஒரு மனுஷனுடைய ஆவி அனலா இருந்தால் சாத்தான் பக்கத்துல வர முடியாது. ஆவி செத்து போனதுனாலதான் எல்லா பிசாசுகளும் இந்த ரெண்டையும் பயன்படுத்தி இழுத்துட்டு போகுது செத்தாவியோட. அதனாலதான் மனுஷனுக்கு உணர்வு இல்லாமல் போகிறது. ஆவியிலே அனல் உள்ளவர்களா இருங்கள், ஆவில அனலா இருந்தால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மாம்சத்தின் கிரியைகளை அழிப்பீர்கள். போடுறா மாம்சத்தின் கிரியைகளை அழிப்பீர்கள். ஸ்தோத்திரம் மாம்சத்தின் கிரியை அழித்தால் நீங்கள் ஆவியில் இருந்தால் பிழைப்பீர்கள். போடலையா? மாம்சத்தின் சிந்தை மரணம், ஆவியின் சிந்தை சிந்தையோ ஜீவனும் சமாதானம். உங்களுக்கு விளங்கலையா? விளங்கலையா? இன்னும் விளங்கலையா? இது காட்டினதுக்கு அப்புறம் விளங்கலையா? அப்போ மாம்சத்தின் கிரியைகளை அழிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆவியின் கிரியைகள், ஆவியின் கிரியை சமாதானம், ஜீவனும் சமாதானமா இருக்கும். அப்ப மறுபடியும் ஆவிக்குரிய மனுஷனாக மாறுகிறான். இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு படம் போட்டு காட்டியிருக்கிறேன் இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் மூலமாக. ஆவிக்குரிய மனுஷன் யார் அப்படின்னு கேட்டா இப்படி இருப்பான். 2 ராஜாக்கள் 2:23 எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாம். எலிசாக்களே சேர்ந்து வாசிங்கள். அவன் அவ்விடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான். அவன் வழி நடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்தில் இருந்து அவனை பார்த்து மொட்டைத்தலையா ஏறிப்போ என்று நிந்தித்தார்கள். 24வது வசனத்துல அப்பொழுது அவன் திரும்பி பார்த்து கர்த்த நாமத்தில் அவர்களை சபித்தான். ஹல்லேலூயா. உடனே காட்டிலிருந்து 2 கரடிகள் புறப்பட்டு வந்து அவர்களில் 42 பிள்ளைகளை பீரிட்டு போட்டது. ஆண்டவருக்கு பிடிக்குமா என்ன? கரெக்டா போட்டிருக்கு. கர்த்தர் நாமத்தில் அவன் அவர்களை சபித்தான். அவுட். எப்பா இவன் பயங்கரமா இருக்கானேன்னு சொல்லிட்டு பட்டுன்னு 42 பேர் அவுட் அன்னைக்கு. அப்போ ஜனங்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அவனுக்கு பயந்ததை காட்டிலும் அதிகமா என்ன செஞ்சாங்க, பயந்துருக்கிறாங்க. கட்டாயம் அப்படித்தானே. மிரக்கல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கரெக்டா டபுள் டபுளா இருக்கும். அவனுக்கு சிங்கிளா இருந்தா இவனுக்கு டபுள், அவனுக்கு 5னாக்க இவனுக்கு 10 இருக்கும். பயங்கரமா இருக்கும். இன்னைக்கு எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. ரிசீவ் ரிசீவ் டபுள் போர்ஷன் ரிசீவ் ரிசீவ் எல்லாரும் ஆவோன்னு கூச்சல் படுவோம். பட் தேவனுடைய பார்வையில் என்ன ட்ரூத் தெரியுமா? எலியா என்னைக்காவது சபித்ததாக அங்கே காணவே காணோம். அக்கினி ரதங்களில் கொண்டு போகப்பட்டான். இவன் மரணத்துக்கு எதுவான வியாதி கண்டு அவன் போனான். போட்டிருக்கு மரணத்துக்கு எதுவான வியாதி கண்டான்னு போட்டிருக்கு. என்ன ஒரு காரியம் பார்த்தீங்களா,
நீங்க என்ன கேக்குறீங்களோ கதர் கர்த்தர் அதை தருவார். கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆனா தந்ததன் நிமித்தம் கர்த்தருக்கு நீங்க பிரியமா இருக்கீங்கன்னு சொல்லவே முடியாது. கர்த்தருடைய கட்டளையின்படி கை கொண்டால் தான் பிரியமா இருப்போம். இந்த சத்தியம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நீங்க கேட்டதை தருவார். ரெண்டு மடங்கு அபிஷேகத்தை கர்த்தர் கேட்ட தருவார். அப்படி கேட்டதுனால அந்த ரெண்டு மடங்கு அபிஷேகத்தினால வல்லமைகளும் அற்புதங்களும் நடக்கும் போது பேடு பார்த்துட்டு ஆஹா ஓன்றாதீங்க. தேவனுடைய கட்டளையின்படி செய்கிறவன் தான் தேவனுக்கு முன்பாக உத்தமனாயிருப்பான். தேவ சித்தத்தை செய்தவன் தான் தேவனுடைய சமூகத்தில் நிலைத்திருப்பான். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்னொரு கேஸ் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கேளுங்க. எனக்கு ஞானம் வேணும்னு கேட்ட ஒரு ஆள் யார்? கட்டாயம் கொடுத்தார். ஞானத்தோடு கூட சேர்த்து அவன் கேட்காத ஐஸ்வர்யம், சம்பத்து, ஆஸ்தி எல்லாத்தையும் சேர்த்து கூட்டிட்டாரு. ஆனா இந்த மலையில தேவனுடைய ஆலயத்தை கட்டினான். அதே மலையில பாத்தீங்கன்னா பேய்களுக்கு ஒரு ஆலயத்தை கட்டினான். ஒரு நாள் அங்க மோளேக்கு அவன் வந்து பலி செலுத்திட்டு இருக்கும் போது கட்டாயம் அவனுடைய கண்கள் எதை பார்த்திருக்கும்னா கர்த்தருடைய ஆலயத்தை பார்த்திருக்கும். அவன் அங்கேருந்து பார்த்திருப்பான் அந்த மலையை பார்த்து. ஹா, அந்த ஆலயத்தை நான் கட்டும் போது கர்த்தர் எனக்கு என்ன சொன்னார்? மகிமையின் மேகம், மகிமை வந்த பிறகு ஆசாரியர்கள் ஊழியம் செய்யக்கூடாதபடிக்கு இருந்தது. நான் கரங்களை தூக்கி ஜனங்களை ஆசீர்வதித்து எத்தனையோ பலிகளை மாடு ஆடெல்லாம் பலி செலுத்தி அவங்களை அனுப்பும் போது எனக்கு இருந்த சந்தோஷம் எப்படி? என்னுடைய தகப்பனை போல நான் உத்தமமா இருந்தது இல்லையே? சொன்னாங்களே, எங்க அப்பாவும் சொன்னாரு, தேவனும் சொன்னார், என்னுடைய தாசன் தாவீதை போல நீ உத்தமமா இருந்தா அவருக்கு அவருடைய சீட்ல சிங்காசனத்துல உனக்கு எப்போதும் ஒரு புருஷன் இல்லாமல் போகாதுன்னு சொல்லி சொன்னாரே, எங்க அப்பாவும் சொன்னாரு, மந்திரிகள் எல்லாம் கூப்பிட்டு சபையில ஒண்ணு சொன்னாரு, நீ கர்த்தரை தேடினால் தென்படுவார், அவரை விட்டு விட்டால் நீ உன்னை அவர் விட்டு விடுவார்லாம் சொன்னாரே. நான் இவ்வளவு கேடு கட்டவனா போய் எத்தனை பொண்டாட்டிகளை கட்டிட்டு வைப்பாட்டிகளை வச்சுக்கிட்டு அசிங்கமான காரியங்கள்லாம் செஞ்சு போட்டு இன்னைக்கு காமவிகார விக்கிரகாரதனை காரணம் நான் மாறி போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன்னு சொல்லி அவன் உள்ள அடி அட்டின்னு அடிச்சிருந்திருக்கும். ஆனா அவன் ஞானத்தை கேட்டான், கர்த்தர் தந்தார். தேவனுடைய பார்வையில் அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு மனுஷன் வல்லமையாய் பிரகாசிக்கப்பட்டு கொண்டிருப்பானால் அவனை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படாதீர்கள். நல்லதுதான், வல்லமையும் வரங்களும் மற்றவர்களுடைய பிரயோஜனத்துக்காக தேவன் தருகிறார், தேவன் அதை ஆபரேட் பண்ணுகிறார். ஆனால் அந்த மனுஷனுடைய வாழ்க்கை சரியா இருக்க வேண்டுமானால் அவ்வளவு பெரிய வாக்கு தத்தங்களை பெற்ற ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொன்னார், எனக்கு முன்பாக நீ உத்தமனாயிருந்தார். இன்னைக்கு வெளித்தோற்றத்தின்படி பார்க்காமல் ஒரு மனுஷன் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறான் என்பதை பார்க்கணும். கற்பனைகளை கை கொள்ளுகிற இடத்துல ஒரு காலம் இடவல் இருப்பதே இல்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மறைவான குற்றங்களும் பாவம் ரகசியமான பாவங்களையும் செய்து கொண்டு வல்லமையாய் பிரகாசிக்கிற ஊழியக்காரர்கள் உண்டு. அந்த வெளித்தோற்றத்தை பார்த்து நீங்கள் மயங்கி விடாதீர்கள். ஒரு மனுஷனுடைய உள்ளான ஆவியில அவன் சுத்தமா இருக்கிறானா? அவனுடைய ஆவி தேவனோடு கூட கனெக்ஷன் இருக்கிறதா, உறவாடுகிறதா? ஸ்தோத்திரம். எல்லா மனுஷர்களையும் நிக்கிரகம் பண்ணுவேன், உயிரோடு உன்னையும் வைக்க மாட்டேன் என்று தேவன் தீர்மானம் எடுத்த நாட்களிலே இந்த சந்ததியிலே உன்னை உத்தமனாக கண்டேன் என்று ஒரு ஆளை குறித்து தேவன் பிரசாத சாட்சி கொடுத்திருக்கிறார். 7:1 ஒரு ஆளை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். தேவனுக்கு உகந்த காணிக்கை, நொறுங்கின இருதயம், நறுங்குண்ட ஆவி, தேவ சித்தத்தை செய்ய ஆசைப்படுகிற மனுஷர்கள் அல்லேலூயா இந்த சபையில் உண்டோ? முற்றுமுடைய பரிசுத்தமாய் கடைசி வரைக்கும் தாழ்ந்துகள் இருந்தாலும் அவனை பார்த்து மேன்மை பாராட்டாதிருங்கள். தாழ்ந்துகள் இருந்தால் தேவனுக்கு அதை செலுத்த வேண்டும், பிசாசுகளுக்கு அல்ல. ஆனால் உன்னுடைய ஆவி எப்படி இருக்கிறது? உன்னுடைய உறவு எப்படி இருக்கிறது? ஐயா, நீ எப்ப உறவாட முடிகிறதா? கடனுக்கு ஜெபம் பண்ணுகிறாய், கடனுக்கு. தேவன் உன்னை கொண்டு ஒன்றும் செய்ய முடியவில்லை, ஆனால் தேவன் கொடுத்த தாளந்துகள் வேலை செய்கிறது. அதை பார்த்து மயங்கி விடாதே, அதை பார்த்து மயங்கி விடாதே. எனக்கு தெரிஞ்ச ஒரு எனக்கு என்னுடைய உறவினர் ஒரு தாத்தா, விசாகப்பட்டினத்தில் நான் படிச்சுட்டு இருக்கும்போது, யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கும்போது அவர் வீட்டுக்கு அடிக்கடி செல்லுவேன். எங்களுடைய சித்தி வீடு, அவங்களுக்கு அவங்க வீட்டுக்கு போவேன், சித்தப்பா பார்க்க போவேன். அப்போ அந்த தாத்தா அங்கே மரணப்படுக்கையில் இருக்கிற நாட்கள் வரைக்கும் அங்கே இருந்தார். அடிக்கடி போவேன், நல்லா இருக்கிற நாட்களும் எனக்கு தெரியும். திடீர்னு அவருக்கு சுகவீனமாகி ஹார்ட்டில் ப்ராப்ளம் வந்து ஏதோ வந்து ஸ்ட்ரோக் ஆகி போச்சு, பக்கவாதம் வந்து வாய் இழுத்துடுச்சு, கை இப்படி ஆயிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியல பேசுவார். அவர் என்ன பேசுகிறார்னு யாருக்கும் தெரியாது, நாங்கள் கண்டுபிடிச்சிப்போம். என்னமோ கேட்குறாரு பேசுகிறாருன்னு பாவம். ஸ்ட்ரோக் வந்ததுக்கப்புறம் ஒன்றும் அப்படி தான் இருக்கும். சோத்ரா,
எப்போ போகும்போதெல்லாம் இயேசு கிறிஸ்துவ குறித்து பார்த்து சொல்வேன், தாத்தா இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க அப்படிம்பார். அந்த பேச முடியாம இயேசு கிறிஸ்துன்னு சொன்ன உடனே அப்படிம்பார். சரி இருக்கட்டும். ஒரு நாள் மரணமே வந்துருச்சு, மரண படுக்கையில் அவர் கிடக்கிறார். கிடக்கும்போது அந்த நேரத்துலையும் போய் சொன்னேன், தாத்தா இயேசு அவருடைய நிமிஷங்கள் தான் என்ன பட்டிருந்தது நான் பார்த்தேன். அவருடைய நிமிஷங்கள் நான் போகும்போது நான் இருந்தேன், அவர் ஆவி பிரியும்போது இருந்தேன். பார்த்தீங்கன்னா திடீர்னு கண் அப்படி திறந்தார், திறந்து அந்த கண்ணுடைய அந்த பால்ஸ் அப்படியே வெளியில் வர்ற மாதிரி வெளியில் வருது கத்துறாரு. தாத்தா இயேசு கிறிஸ்துங்கிறார். கண்ணை திறந்துக்கிட்டே இதுவரைக்கும் அந்த பால்ஸ் அப்படி வராதது. நம்மலாம் கண்ணை திறக்கிறோம், நார்மலாக தான் இருக்குது. ஐபால்னா வெளியிலே தொக்குன்னு வெளியில் வர்ற மாதிரியா இருக்கு. அவ்வளவு ஹாரர், ஹாரர் பீதின்னு சொல்கிறோம், பயம், அதனுடைய உச்சகட்டம். ஏன் கேட்டால் ரட்சிக்கப்படாதவர்கள் சாகும் பொழுது பயங்கர பயம் அவர்கள் கண்களில் தெரியும். காரணம் அவர்கள் பார்க்கறது பொல்லாத ஆவிகள். அன்னைக்கு மற்றவங்கெல்லாம் என்ன நினச்சாங்கன்னா இவருக்கு பால் ஊற்றணுமா, இவருக்கு தண்ணி கேட்குறாரோ அப்படி கேட்குறாரோன்னு நினச்சிட்டாங்கன்னு. பட் ஐ நோ த ஸ்டோரி, எனக்கு அது தெரியும் என்னன்ட்டு, இது என்ன வந்திருக்குதுன்னு எனக்கு தெரியும். கூட்டிகிட்டு போக வந்திருக்கு பொல்லாத ஆவிகள், கூட்டிகிட்டு போக வந்திருக்குது. பாவத்தில் வாழ்கிற மனுஷனுடைய கடைசி நாள் மரணம். ஒரு நாள் தட்டும், கதவை தட்டும். பாவத்தோடு விளையாண்டு கொண்டிருக்கிறவர்களே, ஒரு நாள் மரணம் உங்களை சந்திக்க ஆசையாய் வரும். எந்த தூதர்கள் வருவார்கள் அப்பொழுது? எந்த தூதர்கள் வருவார்கள்? இன்னைக்கு நீ ரட்சிக்கப்பட்டாயானால் ரொம்ப சந்தோஷம், ஆனால் உன் ரட்சிப்பை காத்துக்கொள். கடைசி வரைக்கும் நீ பரிசுத்தத்தில் இல்லாவிட்டால் நீ அடைவது ஏமாற்றம், நீ அடைவது ஏமாற்றம். தேவராஜ்யத்தில் போகிறவர்கள் பாக்கியவான்கள், தேவ சமூகத்தில் காலெடுத்து வைக்கிறவர்கள் பாக்கியவான்கள், தேவ தூதர்கள் சந்திக்க வரும்போது அவர்களை பார்க்கிறவர்கள் பாக்கியவான்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். உன்னுடைய ஆவி செத்ததா இருக்கிறதா? நீ ஆத்மாவோடு சரீரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ? ஸ்தோத்திரம். உனக்கும் ஆண்டவருக்கும் என்ன கனெக்ஷன்? உன்னுடைய ரகசிய பாவங்கள் அவரையும் உன்னையும் பிரித்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆத்மா, இந்த ஆவி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவனுக்கு ஒரு குணாதிசயம் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ரெண்டு மூணு வசனங்களை வாசித்துட்டு நான் போகணும். 92 சங்கீதம் 6 வசனம், மனுஷன் அதை அறியான், அறியான் மூடன் அதை உணரான். இதுதான் என்னுடைய இன்னைக்கு பிரசங்கத்தினுடைய இது. இதை வச்சுதான் நான் இன்னைக்கு பிரசங்கத்துக்குள்ள போக போறேன். யாரு யாரு? மூணு ஒரே மனுஷன் தாங்க. செத்து போச்சுல, இப்ப யாரு தெரியுமா? மிருகம். இது என்னது? மிருகம். செத்து போன ஆவியை சுமந்துக்கிட்டு ஆத்மாவும் சரீரம் பாடையை சுமந்துட்டு போற மாதிரி செத்து போன ஆவியை சுமந்துக்கிட்டு போறான். ஊர் போறான், சினிமா கொட்டைக்கு, கல்லு கடைக்கு, அதுக்கு கறிக்கடைக்கு எல்லாம் சுமந்துட்டு போயிட்டே இருக்கிறான். அவன் யாரு தெரியுமா? மிருகம். மிருகம். ஒரு மனுஷனுக்குள்ள ஆவி செத்ததுன்னா அவன் மிருகம். போய் பாருங்க வெளியில என்ன வார்த்தையை பேசுறாங்க. வெளியில ரட்சிக்கப்படாதவன் பேசுகிற வார்த்தைகளை பாருங்க, பாருங்க. சரி, அவன் தான் அப்படி பேசுறான், ரட்சிக்கப்பட்டவன் உள்ள வீட்டில் என்ன பேசுறான்? என்ன பேசுறான்? மிருகம். சபையில் மிருகம் தெரியாது, வீட்டில் மிருகம் தெரியும். வீட்டில் மிருகம் தெரியும். சில மிருகங்கள் ஆம்பளை மிருகம், சில டாடி அப்படிங்கிற அப்படி வந்தா அது அது பொம்பளை மிருகம்னு அர்த்தம். புரியுதா? ஆம்பளை மிருகம் வேற மாதிரி கத்துது, பொம்பளை மிருகம் வேற மாதிரி கத்துது. ஆக மொத்தம் ரெண்டு மிருகம் தான். அல்லேலூயா. ஏன் ஆவி செத்து போச்சு? ஆவி செத்தா உறவாட முடியாதுல்ல கர்த்தரோடு. அப்ப அவன் யாரு? அதான் மிருக குணமுள்ள மனுஷன். அதை அறியான் மூடன் அதை. இப்ப இந்த மாதிரி செத்து கிடக்கிற கேஸ் யாருன்னு கேட்டா மூடன் அர்த்தம். கர்த்தருடைய பார்வையில மூடனா இருக்கிறான். ஏன்னா அவன் ஆவி செத்து போச்சு. He is a fool. ஏன்னா he cannot accept the truth because God is truth. Hallelujah. தேவன் சத்தியபரர். இவன் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள முடியல. ஏன் ஏற்றுக்கொள்ள முடியலன்னா ஏதேன் தோட்டத்தில் இருக்கும்போது இவனுடைய அவருடைய சாயல் அவருடைய ரூபம்
ரெண்டு இருந்தது, இப்ப இருக்கிறது சாயல் தான் இருக்குது. ரூபத்தை காணோம், ரூபம் உள்ள பார்த்தா பிசாசு ஆளுகை பண்ற, ஆத்மாவையும் சரீரத்தையும் ஆளுகை பண்றதுனால மிருகமாயிட்டாங்க. வெளித்தோற்றத்தின்படி பார்த்தா தேவ சாயல்ல இருக்கிறான், உள்தோற்றத்தின் பார்த்தா பிசாசுடைய காரியம் மிருகம் உள்ள. அதான் மிருகமுள்ள மனுஷன் உண்மை சத்தியத்தை அறிய அவனால், அதான் ஏசு கிறிஸ்துவை குறித்து சொல்லி 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 வாய்வழிக்க சொன்னாலும் கூட அவன் என்ன சொல்றான், மதம் மாத்திரம், பணம் கொடுக்குறான், பொண்ணு கொடுக்குறான், ஐயையோ ஐயையோ, இதா ஏன் மாத்திரம், அதைய மாத்திரம், கம்பிடு, கத்தி எடு, அதடு இதடுன்னு வர்றான். என்ன சொல்ல வர்றோன்னே புரிஞ்சுக்காமே நம்மளை அட்டாக் பண்ணி விட்டுறானுங்க. சத்தா அவனுக்குள்ள இருக்கிறதுனால உணர்வு கிடையாது. நீதிமொழிகள் 12 முதல் வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 12 முதல் வசனத்தை வாசிக்கலாம். புத்திமதிகளை விரும்புகிறவன் அறிவை விரும்புகிறான், கடிந்து கொள்ளுதலை வெறுக்கிறவனோ மிருக குணம் உள்ளவன். அதான் மிருகம் வந்துருச்சு மறுபடியும். சோத்ரம் எரேமியா 10:14. மனுஷர் அனைவரும் அறிவில்லாமல் மிருக குணம் உள்ளவர்களானார்கள். மனுஷர் அநேகர் அனைவரும் அறிவில்லாமல், மனுஷர் அனைவரும், ஓ அனைவரும் அறிவில்லாமல், ஏன்னா பரிசுத்தரை அறிகிற அறிவே அறிவு. மகிமைப்படுத்துங்க கர்த்தரே. உண்மையான அறிவு என்ன? பரிசுத்தரை அறிகிற அறிவு. அந்த அறிவு எப்படி வரும்? ஒரு மனுஷனுடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டால், உயிர்ப்பிக்கப்படுதல் தேவனுடைய ஆவியானவரால் நிரப்பப்படும் பொழுது, ஏசாயா 11:1 2 வசனங்களின்படி 6 விதமான குணாதிசயங்கள் ஆவியானவருக்கு உண்டு. என்ன தரு, என்ன வசனம் அது? ஏசாயா 11:1-2 பாருங்க சீக்கிரம். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். சரி இருக்கட்டும். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும். ஆட்டாடா ரொம்ப சந்தோஷம். ஞானமும் உணர்வு யாருக்கு வேணும்? அல்லேலூயா, பரிசுத்த ஆவியினிடத்தில் இருக்குது. பிறகு ஆலோசனையையும் பலனையும் அருளும் ஆவியையும். அது பரிசுத்த ஆவியினிடத்தில் இருக்கு. அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும். அறிவு 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 அறிவுங்கிற ஒரு காம்பனன்ட் மிருக குணம் உள்ள மனுஷர்கள். அதாவது என்ன போட்டிருக்குதுன்னா, மனுஷர் அனைவரும் அறிவில்லாமல், ஏன்னா அறிவு பரிசுத்தர் அறிகிற அறிவு இல்லை, அவனுடைய ஆவி செத்து போயிடுச்சு. அதனால தேவனுடைய ஆவியானவர் வந்தா தான் மறுபடியும் திருப்பி அந்த அறிவு வரும். அல்லேலூயா. இன்று நமக்கோ தேவ கிருபையினாலே, அபிஷேகம் பண்ணப்பட்டதுனாலே, இயேசு உள்ள வந்ததுனாலே, ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டதுனாலே அவர் யார் என்பதை நாம் அறிவோம். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவே. அறிவு அறிவு அந்த வசனத்தை வாசியுங்கள். எரேமியா 10:14 மனுஷர்கள் மனுஷர் அனைவரும் அனைவரும் அறிவில்லாமல் மிருக குணமுள்ளவனானார்கள். போதும் போதும். 104 சங்கீதம் 30 வசனம். நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது, நீர் உம்முடைய ஆவியை அனுப்பும் போது அவைகள் சிருஷ்டிக்கப்படும், அவைகள் சிருஷ்டிக்கப்படும். நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர், பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். ஹல்லேலூயா. மனுஷனுடைய ரூபம் புதிதாக்கப்படும் ஆவி அனுப்பும் போது, சிருஷ்டிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டதுக்காய் ஸ்தோத்திரம். ஏன் அந்த வசனத்துக்கு வந்துட்டு நான் முடிக்கிறேன். இயேசுவை சுற்றிலும் ஏன் சப்பாணிகள், குருடர்கள், முடவர்கள் குமிஞ்சிட்டாங்க? ஏன் தெரியுமா? அவருக்கும் பிதாவுக்கும் ஒரு தூசி கூட நடுவில் வரல. தூசி கூட. இன்றைக்கி இந்த வசனங்களை கேட்ட பிறகு நமக்கு என்ன தோணுதுன்னா, ஆண்டவரே நான் இவ்வளவு நாள் உங்கள்கிட்ட பக்கமாக இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், இல்லை இல்லை பயங்கர தூரமாக இருக்கேன். ஒரு ஒரு ஒரே ஒரு காரியம், கர்த்தருடைய நாமத்தில் அவர்களை சபித்தான் அந்த ஒரு காரியம் அவுட். இயேசுவின் வாழ்க்கையை பாருங்கள். எங்கேயாவது ஒரு பிழை. அருமை சபையாரே, என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், ஒரு ஒன்று இயேசுனிடத்தில் ஒரு குற்றம் என்னிடத்தில் முடியுமா, சொல்ல முடியுமான்னு கேட்டார். ஒருத்தரும் சொல்ல முடியும். ஒன்று சரி, 10 வேண்டாம். என் அன்பு நேசரிடத்தில் 10 வேண்டாம். ஒன்று எடுத்து காட்டுங்க, இயேசு செய்தது தப்பு, பிதா அதை ஒத்துக்கொள்ளலன்ட்டு.
இது செய்ததுனால பிதா அவரை ஒத்துக்கொள்ளவே முடியலன்னு சொல்லுங்க பாப்போம். முடியுமா? அப்சல்யூட்லி, அப்சல்யூட் சரண்டர். நடுவுல ஒன்னும் வரல, கடைசி வரைக்கும். அப்ப கூட உங்களுடைய சித்தம் ஆக கடவுது, சிலுவையிலையும் உங்களுடைய சித்தம் ஆக கடவுது. சிலுவையிலையும் அவர் சபிக்கலையே, இவர்களை மன்னியும் சொன்னாரு. சிலுவையிலையும் கூட மன்னியும். பரமதேவனுடைய இருதயம் எப்போதும் ஆசீர்வதிக்கிற இருதயம் தான், சபிக்கிற இருதயம் கிடையாது. ஆனால் மனுஷனுடைய இருதயம் வல்லமையை பெற்ற பிறகு சபிச்சு போட்டான். வல்லமை வேலை செய்யும், ஏன்னா பரிசுத்தவான்களுடைய வாயின் வார்த்தைகளை தேவன் கனம் பண்ணுவார். நீ சபித்தால் நான் சபிப்பேன் என்பார், நீ ஆசீர்வதித்தால் நான் ஆசீர்வதிப்பேன் என்பார். ரெண்டையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றார் தெரியுமா? சபியாதே, ஆசீர்வதிங்கிறார். சே, எவ்வளோ நல்ல தெய்வம். நீ யாரை சபிக்கிறியோ நான் அவங்கள கட்டாயம் சபிப்பேன். உன் வார்த்தை எனக்கு, நீ என்னுடைய பரிசுத்தவான். ஆனால் அவர் அதை செயல்படுத்தும் போது அவருடைய இருதயம் வேதனைப்படுகிறது. சரி, ஏன்னா இவன் சொன்னதை நோன்னு சபையாரே இவன் சொல்லும்போது சொல்ல முடியாது. என் வாயின் வார்த்தையின் படி அல்லாமல் 3.5 வருஷம் மழை இல்லைன்னா மழை இல்லை. ஏன்னா இவன் சொன்னதை, சரி பரவாயில்ல மழை இல்லாட்டினாலும் பரவாயில்லன்ட்டு ஏதோ செஞ்சிட்டார். ஆனால் அந்த மழை இல்லாதது காரியங்கள்னால எத்தனை பேர் செத்தானுங்களோ அது தெரியாது. ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது வருத்தத்தோடு எக்ஸிக்யூட் பண்ணுறார். ஏன்னா பரிசுத்தவான்களுக்கு தேவன் கொடுத்துருக்கிற சுதந்திரம், அதிகாரம் அவர் தானே கொடுத்தாரு, அதனால் அதுக்கு மரியாதை கொடுப்பார். ஆனால் அவருடைய இருதயமோ வெடிக்கும். ஐயோ, நான் இப்படி இவன் சொல்லிட்டானே, நான் இதன்படி செய்யணுமே. 42 பேர் அவுட்டுனா அவுட்டு தான். அதை புள்ளி வச்சிட்டார். நீ யாரை சபிப்பாயோ நான் உன்னை சபிப்பேன், நீ யாரை ஆசீர்வதிப்பியோ நான் ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாம்கிட்ட சொல்லலையா? யாரையும் சபிக்கலை. இன்றைக்கும் மரணமும் ஜீவனும் நம்முடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கு. நீங்கள் யாரை எதை சொன்னீங்களோ அது அப்படி தான் கர்த்தர் அதுக்கு ஆமேன் போடுவார். ஒருத்தனை சபிச்சிங்கன்னா காரணம் இல்லாமல் அல்ல, காரணம் இல்லாமல் அல்ல, காரணத்தோடு. பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை விசனப்படுத்தும் போது, பிள்ளைகள் விசனப்படுத்தும் போது சபிக்கத்தான் தோணும். அந்த இடம் வரைக்கும் சில பிள்ளைகள் கொண்டு போவாங்க பெற்றோர்களை. தெரியாமல் சொல்லிட்டான்னா அது அப்படி ஆகிடும். டெய்லி ஜெபம் பண்ணா, யாவி நான் ஆவிக்குரிய மனுஷனாக இருக்கணும், என் ஆவி உமோடு உறவாடணும். ஆத்மாவோட சரீரத்தோடு பண்ணி ஆவிக்கு கீழே தான் ஆத்மாவும் சரீரம் இருக்கணுமே ஒழிய, ஆண்டவரே ஆத்மாவுக்கு கீழே ஆவி வந்துருச்சு, நான் செத்து போன ஆவி, உமக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை, நல்ல பேர் வச்சுருக்கலாம், நல்ல வசதிகளோடு வாழலாம், ஒரு பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது. 1. 2. என்னன்னு கேட்டால், எந்த இடத்துல எந்த பல்பு எறியக்கூடாது, 10 எந்த பல்பு எறியக்கூடாது எனக்கு. ரெடியாக இருப்பீங்களா? ரெடியாக இருப்பீங்களா? 1 நிமிஷம் அப்படியே கண்களை மூட முடியுமா? அப்பா, உம்முடைய அன்பு நெருக்கி ஏவுகிறதுக்காய் நன்றி, பிள்ளைகளை சுத்திகரிக்கிறதுக்காய் நன்றி. அவ்வளவு பாவங்களையும் ஒன்றுன்னாய் அறிக்கை பண்ணுங்கள் தேவனே. ரகசியமான பாவங்கள் வெளியில் சொல்ல முடியாது. ஆண்டவரே, ஆண்டவரே, ஸ்தோத்திரம்ப்பா. உண்மை என் தேவனாகிய கர்த்தர்னு சொல்லி வாயளவில் சொல்கிறேன், நான் கிரியையில் வேற மாதிரி காட்டிட்டேனே தேவனே. என்னை மன்னிங்கப்பா. நல்ல தேவனே, ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து எங்களோடு பேசி எங்கள் வாழ்க்கை இன்னும் மறுரூபப்படுத்த ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. நீதான் எனக்கு நிரந்தரமானவர் இயேசுவே, இயேசுவே. இனி யார்தான் எனக்கு எதிர் வரக்கூடும்? இயேசுவே, இயேசுவே. நீதான் எனக்கு நிரந்தரமானவர் இயேசுவே.